ஹாய் ஊர் சோவாரி மக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய குட் மார்னிங். ஸோ வணக்கம், அதான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஏன்னா கல்ச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக போயிட்டுருக்கு. ஸோ பொட்டி புதுசு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ரெண்டு வீடியோ, ஒரு 27 நிமிஷம் ஒரு 34 நிமிஷம் நினைக்கிறேன், ஆக மொத்தம் ஒரு மணி நேரம் தன் கணவர்னு சொல்கிறதா அல்லது பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா லவ்வர்னு சொல்கிறதான்னு தெரில, வனிதா அவர்கள் வந்து பீட்டர்பால் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கேள்வி அவங்களே, பதிலும் அவங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வளவள கொலகொலன்னு அவங்க பேசின மாதிரி நிறையெல்லாம் நம்ம பேச வேண்டாம், நமக்கு அது தெரியவும் செய்யாது சரியா. எனக்கு வந்து சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து கேட்கணும்னு தோணுச்சு. அதாவது பீட்டர்பால் அவர்கள் வந்து ஏன் எலிசபெத் அவர்களை விட்டு விலகினாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் வந்து சொன்னார். அதாவது தான் ஒரு கிரியேட்டர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார் சரியா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக அந்த ரெண்டு பேரும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு போர்டு இருந்துச்சு, அது என்ன அப்படின்னா ரேர் ஃபினாமினன் ப்ரொடக்ஷன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சிங்க் ஆச்சு. ஆமாம், இந்த ரெண்டு ஸ்பீசிஸுமே ரொம்ப ரேரான ஸ்பீசிஸ் தான், ரேரான ஃபினாமினன்ஸ் தான். ஸோ கரெக்டாக தான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு வேவ்லென்த் வந்து ஓடுது அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ மேட்ரு கொடுவோம், எதுக்காக வந்து எலிசபெத் அவர்களை விட்டு நான் பிரிஞ்சேன் அப்படின்றதுக்கு வந்து பீட்டர்பால் வந்து ஒரு ரீசன் சொன்னார். அதாவது தன் கூட வந்து அவங்க ப்ராப்பராக எதை பற்றியுமே பேசி பழகிறது கிடையாது. பேசி பழகாமையா சார், ரெண்டு பிள்ளைங்க பற்றிங்க, சரி ஓகே. சினிமா சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க, பட் நீங்கள் வனிதா வந்து அதெல்லாம் டிஸ்கஸ் என்கிட்ட பண்ணீங்க. வனிதா இஸ் அ சினிமா பேக்ரவுண்டு லேடி ரைட்டா. எலிசபெத் வந்து சினிமா சம்மந்தமாக எதுவும் படிச்சுக்கிறாங்களா அல்லது அவங்க சினிமா உலகத்தில் ஏதாவது இருக்காங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பீட்டர்பால் மாமா, நீங்கள் அவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களோட வேவ்லென்த்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொண்ணை தான். என்ன தான் நீங்கள் வந்து இப்போது ரெண்டு பிள்ளைலாம் பிறந்து அதுக்கப்புறமா அவங்க வளர்ந்து இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, அப்போவே வந்துட்டு ஏவா இவங்களுக்கும் நமக்கும் செட் ஆகாதுப்பா நான் சினிமாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கியிருக்கலாமே, அவ்வளவு நல்லவர்னா. அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீ டோட்லரு ஒரு இது கூட குடித்ததுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி வனிதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் அவங்களுடைய மனைவி லீகல் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து இந்த ரீஹாபிலேஷன் அதெல்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை நீங்களே நேற்று ஒத்துக்கிட்டிங்களே சர்ச்சில் வந்து அந்த மாதிரியான இதுக்கு. நானாக ஏதோ ஒன்று அவங்க அனுப்புனேன்னு அவங்க சொல்லலை, ரீஹாபிலேஷன்லாம் எடுத்துருக்காருன்னு தான் சொன்னாங்க. ஸோ அது உண்மை தானே? ஸோ இது உண்மைன்னா மற்ற சில பெண்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்றதும் உண்மை தானே, மறுக்க முடியாதுல்ல? அதாவது நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணிங்க, அது உங்களுக்கே நிறைய இடத்துல பேக் ஃபயராக இருக்குது அப்படின்றது இன்னும் போக போக நம்மளை மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, அப்போ தெரியும். அதே மாதிரி நான் ஒரு நல்ல அப்பா அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள், அப்போ அவங்க வந்து நாங்கள் இப்போவும் கஷ்டப்படுறோம் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன்றீங்க, கஷ்டப்படுறோம் அவங்க எதுக்கு சொல்லணும்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைங்களுடைய செலவுகளுக்குன்னு சொல்லி எலிசபெத் மேடம் சொல்கிறாங்களே, யார் உண்மை யார் போய் சொல்கிறா? எனக்கு தெரிஞ்சு அவங்க போய் சொன்ன மாதிரி தெரியல. இன்னொரு விஷயம், அஞ்சஞ்சு லட்சம் ரெண்டு குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி 25 சவரன் நகை அப்படின்றது நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் சொல்கிறாங்க. அது 25 சவரன் நகை நம்ம கீழே கமெண்ட்ஸ்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிக்கிறது இல்லை. கீழே கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம், இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறவங்க எங்களுக்கெல்லாம் வந்து ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம் இப்படிலாம் வந்து எப்போ வந்து அதான் சொல்கிறல, காமன் பீப்புளை நீங்கள் தாக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க பதிலுக்கு உங்களை செய்வோம் பெருசாக செய்வோம் சரியா. ஆக்டிங் அதான் சொல்கிறல, அதாவது நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த இதெல்லாம் கேள்வியும் வனிதா
பதிலும் அவங்க மூலமாக தான் அந்த பதில் அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்சுது அவங்களோட இந்த இன்டர்வியூவிலேருந்து. இது யாருமே மறுக்க முடியாது, ஈவன் நீங்களே மறுக்க முடியாது, சரியா? அதே மாதிரி நான் ஒரு விஷயந்தான், நீங்கள் வந்து பொது வெளியில் வந்து உங்களுடைய இந்த விஷயங்கள்லாம் போட போட ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து எதிர்வினை வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு வினை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எதிர்வினை இங்கேருந்து வந்துட்டே தான் இருக்கும், அதை நீங்கள் தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இப்போது நீங்கள் வந்து சொல்லிக்கீங்க இல்லையா, கீழே கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம், அப்போ நிறைய பேர் அதில் வந்து கல்யாணம் முடியாதவங்கலாம் இருப்பாங்க, அவங்களாம் அப்போது அந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்காங்கன்னு சொல்லுவீங்களா? இது வந்து சிம்பிள் ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வின்னு வச்சுக்காங்களேன். ஆனால் எனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன், இதை வந்து ரோஸ்ட் பண்ணுறதா இல்லை செம்ம காண்டில் கொள்ள வெறியில் பேசுகிறதா அப்படின்னே தெரில. ஏன்னா நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருந்தது. ரேர் ஃபினாமினன் இல்லையா? இதில் வேறு சர்க்காசம் வேறு அவங்க ரெண்டு பேருக்கும், அதுவும் குறிப்பாக வனிதாவுக்கு அவ்வளோ சர்க்காஸ்டிக்கு. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரெண்டு பொண்டாட்டியும், எங்கள் அப்பாவுக்கு ஆமாம் பெரிய என்ன சொல்கிறது ஐநா சபை அதிபர் பதவியே பெருமையாக பிரகடனப்படுத்துகிறாங்க. அதான் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அதாவது இப்போ உங்களுக்கு போட்டியாக தான் போல இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம், எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம், இப்போ நான் பார்த்திங்களா மூணாவது கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்கள பீட் பண்ணி நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ பண்ணுறீங்களோ. அப்படியா? அப்போ அடுத்து இதை நிற்காது போய் நேருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறீங்க, ஸோ அதுலேருந்தே ஒன்று தெரியுது, இத்தோடு இதை நிப்பாட்ட போகிறது கிடையாது, நீங்கள் அடுத்தடுத்து போயிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிடிக்காத ஒரு லைஃப் அதை வந்து லீட் பண்ணி கொண்டு போகணுன்றதுலாம் கிடையாது, காம்ப்ரமைஸ் தான் ஃபேமிலியே, சரியா? அது வந்து உண்மையிலேயே சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும். இப்போ உண்மையிலேயே என்னென்னா வனிதா அவர்கள் ஜெயாகாஷ் சார் கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மித்த பிரச்சனைகள்லாம் வரவே இருந்திருக்காது, இப்போது வேற மாதிரி இருந்திருக்கு உங்கள் லைஃப். ஆனால் நீங்கள் அப்போ இருந்தே காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ மட்டும் எப்படி காம்ப்ரமைஸ் ஆகணும்னு விரும்புகிறீங்கன்னு எனக்கு புரியல, ரைட்? ஸோ எல்லாமே ஃப்ரேம் நான் தான் சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு விஷயமும் இவங்க அந்த 61 நிமிஷம் அந்த வீடியோ போட்டிருக்காங்க, ரெண்டு பாட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களா கேள்வியும் வனிதாவே அதுக்கு பதிலும் அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக, அதாவது அவர் மறக்கிற விஷயத்த கூட இவங்க வந்து திருப்பி அதை எடுத்து கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் நான் அது பார்த்தேன். ஸோ மறுபடியும் மக்களை முட்டாளாக்கணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், 7 வருஷமாக எதுக்கு வந்து நீங்கள் டைவர்ஸ் வாங்கலை, அதுக்கப்புறமா 27ஆம் தேதி கல்யாணம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொன்னீங்க பார்த்தீங்களா? 18 வருஷமாக வனிதா வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்டு அதுக்காகவே ஒரு கிறிஸ்டினை நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன், காரி துப்பணும் போல் இருந்துச்சு எனக்கெலாம், சரியா? இது நீங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறப்பே உங்கள் வீட்டில் சொல்லியிருக்கலாமே, இவ்வளோ போல் லேடி, அயன் லேடி, சிங்கப்பெண், இப்படிலாம் நீங்கள் வந்து உங்களை நீங்களே பிரகடனப்படுத்துகிறவங்க, அப்போயே சொல்லிக்கலாமே நான் ஒரு கிறிஸ்டின் பையனை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம், அதுவும் இந்த மாதிரி கவுன் போட்டு தான், அப்போயே இந்த ஆசைலாம் நிறைவேறி இருக்குமே எதுக்கு? சரி, அதான் சொல்கிறேன் இல்லையா, பண்ணுறதில் தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு சப்பக்கெட்டு கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சப்பக்கெட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பீட்டர்பால் ஒரு பக்கம் அவருடைய சப்பக்கெட்டை கட்டுறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம காரில் வந்து இந்த லாக்டவுன் டைமில் எங்கேயோ போகிறப்ப பின்னாடியே கொலஸ்ட்ரால் வருமா, உங்களை நம்பி ஒரு 5 லட்சத்து 6 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்லணும் இன்க்ளூடிங் மை செல்ஃப், கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் யாரை பற்றி வேணால் எப்படி வேணால் பேசலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிற ஆட்கள் தானே நீங்கள்லாம். ஸோ அதான் சொல்கிறேன், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சரியா, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னால், இல்லை இப்போது ஃபஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணுறவங்களையும் நிறைய பேர் இந்த லாக்டவுனில் வந்து வெயிட் பண்ணி லாக்டவுன்லாம் முடியட்டும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை மீறி இல்லை வேண்டாம் இப்போ முடிச்சிருவோம் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்குது, ரைட்டா? ஒரு ஃபஸ்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணலை, அதை வந்து உங்கள்கிட்ட மறைச்சிருக்கிறாரு. ஆக்சுவலாக வனிதா வந்து பீட்டர்பால் சோக்காக பிடிச்சிக்கணும், என்னடா இன்னும் நீ வந்து டைவர்ஸே பண்ணலை, 7 வருஷம் பிரிஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க சொக்காவை பிடிச்சிருக்கணும். ஆனால் அவங்க அந்த சொக்காவை பிடிக்காம இப்போ அதுக்கு ஒரு சப்பக்கெட்டு கட்டுறாங்க பாருங்கள், செம்ம சப்பக்கெட்டு. ஜஸ்ட்டு அந்த டேட்டு அந்த அவசகுணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக 27ஆம் தேதி ஒரு டோக்கன் ஆஃப்
எதுக்கு இதை மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்னு தான் கேட்குறேன். அதாவது எலிசபெத் அவங்களுடைய ஃபேமிலி வந்து மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்கிற பீட்டர் பாலுக்கு வனிதா அண்டு இப்போ அவரும் சேர்ந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறது வெக்கமாக இல்லையா அவங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு நாலஞ்சு, இல்லை வேறு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமு, ஒரு ஏதோ ஒரு நடிகை அந்த சூதுகோம்ல அவ்வளோ ஏதோ ஒரு பெருசாக பேசின்னு இருக்கிறாங்க. எப்படி காசுக்காக இப்போ மாறடிக்கிற கூட்டமா? சிரிச்சுக்கினே நாங்கள் கேட்போம் கேள்வியெல்லாம், ரொம்ப நல்லாவே கேட்போம், இன்னும் நாங்கள் பேசுவோம். அதான் சொல்கிறேன், நீங்கள் அடங்குற வரையும் நாங்களும் அடங்க போகிறது கிடையாது. நம்ம மற்றவங்கள மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு இதுலையும் நம்மளை உள்ளே சிக்க வைக்கவும் ட்ரை பண்ண முடியாது, சரியா? நம்ம வந்து வனிதா வந்து ஒரு பெண்களுக்கு உண்டான அந்த கடைசி ஆயுதத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணுறோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதிலுக்கு அதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் வந்து எலிசபெத் பண்ணுறாங்க, நீலிக்கு நீர் விடுகிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கமான ஒரு ஸ்பீசிஸில் ரெண்டு பேரும் வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இரிட்டேட்டிங் டு த கோர் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக வனிதா பண்ண சர்க்காசம்ன்ற பேரில் சில சாக்கடை மாதிரி பேசிச்சு பார்த்தீங்களா? அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே குடிப்பாங்க, 90% குடிப்பாங்க, எல்லாருமே இல்லை 90% குடிப்பாங்க. நீ குடிக்காம இரு, கரெக்டா? இருக்காங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே உடம்பு ஒலிக்காக குடிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, சில பேர் ஹேபிட்டாக வச்சுருக்காங்க, சில பேர் வந்து ஜாலி ஃபன்னுக்காக வச்சுருக்கிறாங்க, இல்லைன்னெலாம் கிடையாது. ஆனால் அது அவங்க தான், அது அந்த எலிசபெத் அவங்களுமே வந்து அதைத்தானே மென்ஷன் பண்ணுறாங்க, இவர் நல்லா குடிப்பார், என்ன பொண்ணுங்க விஷயத்தை வந்து இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அவங்க ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்கிறப்பையும் எப்போ அவங்க பீட்டர்பால பொட்டேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எல்லோரும் மக்கள் எல்லாருமே எல்லாருமே தெரியும் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, மாறி மாறி கேஸ் கொடுத்துட்ருக்குறாங்க, இப்போவும் உனக்கு வெளியே வந்து பேசுகிறதுக்கு வக்கு இல்லையாடா அப்படின்னு சொல்லி தான் பொட்டேன்னு ஒன்று சொன்னாங்க தவிர்த்து, மற்றபடி ஒன்று பொட்டேன்னு சொன்னாங்களா அது அவங்களுக்கு அசிங்கம், அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது அதுக்கு அது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பொறுத்திருந்து நீங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏழு மாதத்தில் 7 வருஷமாக பிரிஞ்சிருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் கூட வாழ்க்கை நடத்தினவங்களே புரிஞ்சிக்க முடியாது பீட்டர்பாலுக்கு. 7 மாதத்தில் எப்படி வனித்த கேரக்டரோட செட் ஆச்சு, அதுவும் ரெண்டு கல்யாணம் வந்து டைவர்ஸில் முடிஞ்சு அவங்களுடைய கேரக்டர் வந்து செட் ஆச்சுன்னு தெரில. ஸோ ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் அப்படின்றது மட்டும் இதில் கன்ஃபார்மாக தெரியும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா ஓப்பனாக சொல்கிறேன், ரோஸ்ட் பண்ணவா இல்லை காரி காரி துப்பவா அப்படின்றது தெரியாமல் தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், இந்த இன்டர்வியூ ஒரு தேவையில்லாத ஒரு போங்காட்டம், அதுலேயும் அவங்க சர்காஸ்டிக் பேரில் வந்து அவங்கள நம்பி ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸையும் பொதுமக்களையும் அவ்வளோ கேவல கேவலமாக பேசுகிறாங்க. சினிமா தாங்கள் சார்ந்திருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியை போய் தப்பாக பேசுகிறாங்க, தங்களை பெற்றவங்களை போய் தப்பாக பேசுகிறாங்க, இவ்வளோ விஷயங்களும் பண்ணிவிட்டு எங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? உங்கள் வாழ்க்கையே நீங்கள் கொண்டு வந்து உங்கள் யூடியூப் சேனலில் போட போய் தான் நீங்கள் எல்லாமே பேசிகிட்ருக்கிறான். எல்லாருமே ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பிச்ச ஒரே ஒரு விஷயந்தான், 3வது கல்யாணம் பண்ணுறீங்க ரைட்டு, உங்களுக்கு வாழ்க்கை துணை வேணும், ஏன் அதை வந்து லீகலாக எல்லா பிரச்சனையும் இல்லாத ஒரு கல்யாணம், இந்த கான்ட்ரவர்சின்றது உங்களுக்கு இது இருந்துகிட்டே இருக்கணும் போல இருக்குது, இதில் வேறு சிம்பு வேறு உள்ள இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரை லவ் பண்ணேன், அவங்க ரெண்டுமே இப்போ பெரிய விவிஐபிஸ், யார் இந்த விவிஐபிஸ்ன்னு தெரில, நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்கப்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லுங்கள். நமக்கு அவங்க லைஃபெல்லாம் பற்றி எதுவுமே சொல்லணும் அவசியம் கிடையாது, சரிங்களா? நீங்கள் வாழுங்க, எப்படியும் போங்க. இப்போ இப்படி பேசக்கூடிய, அதாவது வனிதா வந்து என்னுடைய இதுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்து ப்ராப்பராக செட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிற பீட்டர்பால் எவ்வளோ வருஷம் இப்படியே இருக்க போகிறாரு? கடைசி வரையும் இப்படியே இருந்தால் ஹாப்பி தான் எங்களுக்கும், சரிங்களா? மற்றபடி நீங்கள் ஒரு வினை விதைச்சிங்க அப்படின்னா அதுக்கு எதிர்வினை இங்கேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, பாய்.